இன்னைக்கு நம்ம ராமபத்திரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம் சார். வெள்ளாரில் இருக்கீங்க இந்த கோயில், அதாவது மேச்சேரியிலேருந்து தொப்பூர் போகிற வழியில் ஒரு 7வது கிலோமீட்டரில் கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் வந்துடைய சிறப்பு என்னென்னா, இந்த கோயிலில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களாவே அது நிறைவேறும், அந்த ஒரு தன்மை இருக்குது. நாங்கள் உணர்ந்து இந்த இடத்துல கோயில் அமைச்சிருக்கோம். இப்போ வார வாரம் சனிக்கிழமை சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. டெய்லியுமே 48 நாள் மண்டல பூஜை ஒவ்வொருத்தரும் கட்டளை ஏற்று பண்ணிகிட்ருக்காங்க. அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு, நல்லா பூஜையெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. கோவில் வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோயில் டெய்லி திறந்துருக்குங்க. இன்றைக்கி வந்து 3வது சனிக்கிழமைங்கிறனால ஸ்பெஷல் பூஜை, காலையிலேருந்து சிறப்பு பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள், அன்னதானங்கள் டெய்லி நடந்துகிட்ருக்குங்க. அதனால் உங்களுடைய நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருடைய இந்த கோயிலுடைய சிறப்புங்க. பக்த ஆஞ்சநேயர் கோயில் வரும் அனைத்து பக்தர்களுக்கும் ராமர் பாதத்தை வணங்கிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலில் விளக்கு போடுற மாதிரி அந்த பக்கம் இடம் ஒதுக்கியிருக்கு. அப்புறம் அதெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வந்து தரிசிக்கலாம். நீங்கள் நினைத்ததே நிறைவேற்றுவார் இங்கே ராமபக்த ஆஞ்சநேயர். அவங்கெல்லாம் வந்து ஒரு வெளியாளுங்கள தான் அதிகமாக வராங்க. வரும்போது அவங்களுடைய நினைச்ச காரியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து கோயிலை பார்த்துட்டு அவருடைய சிறப்பையும் பார்த்துட்டு இன்னும் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லி அவங்க அடுத்த வாரம் வரும்போது இன்னும் அவங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அது ஒரு மிக சிறப்பாக இருக்குது.